இந்த மாத்திரை உள்ள போய் உடம்புல என்ன பண்றதுன்னு ஒரு ஆராய்ச்சி, இதை வச்சு ரிப்போர்ட், இதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஆனா என்னைக்குமே யாரும் எந்த ஒரு மருந்து மாத்திரை கம்பெனியும் நான் கொடுக்குற இந்த மாத்திரையும் வேற கம்பெனி கொடுக்குற அந்த மாத்திரையும், அதாவது தைராய்டுக்கும் பிபிக்கும் ஆஸ்துமாவுக்கும் மூணு மாத்திரையை ஒன்னா சாப்பிட்டா ஒரு உடம்புக்குள்ள என்ன பண்ணுதுங்கிறத யார் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணல தெரியுங்களா? இது மூணு கெமிக்கல் உள்ள போனா அதுக்கு பேர் தான் நோய். டெஸ்டியூப்ல ஒரு பொருளை போட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், நாலு பொருளை போட்டு நாலு ரியாக்ஷன் கொடுக்குமா? எப்ப சக்கரை ஆஸ்துமா பிபிக்கு மூணுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ இது போய் கல்லீரட்டு வேலை வேற வாங்கும், அது போய் வேற வேலை வாங்கும். இப்படி ஒரு உறுப்பு போய் நாலு மருந்து போய் நாலு வேலையை செய்யச்சோம்னா உறுப்பு கெட்டு போகுமா போகாதா? கிட்னி கெட்டு போகுமா போகாதா? ஹோமியோபதி ஹோமியோபதி கான்செப்டை கேட்டு பாருங்க, சிங்கிள் டோஸ் தான் கொடுக்கணும், ரெண்டு டோஸ் கொடுக்கக்கூடாது. ஹோமியோபதியில் அருமையான கான்செப்ட் இருக்கு, ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிட்டா பரவாயில்ல, நான் சொல்றது சாப்பிடக்கூடாது பரவாயில்ல. யார் ஒருத்தங்க நாலு நோய்க்கு நாலு மாத்திரை சாப்பிடல அதுவே விஷம், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இது வரைக்கும் யாரும் அந்த ஆராய்ச்சி பண்ணல, அதை செஞ்சு பாருங்க எவ்வளோ விஷமா வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம்.